ஹலோ ஹாய் காய்ஸ், வீட்டில் யாரும் இல்லைனா எப்படி 99 வெரைட்டி தோசை பண்ண எடுத்துன்னு ஒரு சின்ன வீடியோ. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டமில் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, தோசை மாவு கண்டிப்பாக வேணும். தோசை மாவு எடுத்துக்கினே தோசை ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி எப்பணுமா, நேற்று எங்கள் வீட்டில் பண்ண கிச்சடி எல்லாம் இருக்குது ரெடியாக. கிச்சடி எடுத்துக்கோங்க. சும்மா போயிட்டு அங்கங்கே காசு செலவு பண்ணதோட கிச்சடி எடுத்துக்கினேன். கிச்சடி நேற்று பண்ண கிச்சடி டைரெக்டாக தோசை மேலே போட்டுருங்க. தோசை மேலே போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்ட பிறப்பும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா கிச்சடியை ஃபுல்லாக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே எடுத்துக்கின்னு இது பண்ணுங்கள். அங்கங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்றதோட ஹைஜீனிக்காக ஒரு தோசை ரெடி பண்ணலாம். வெறும் 2 நிமிஷம் அவ்வளோ தான். ஓகே கைஸ், நீங்கள் பார்க்கலாம் அங்கே கிச்சடி ஃபுல் இதாகுது, தோசை கூட எல்லாமே மிக்ஸ் ஆகுது ஒரே வாட்டி. அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ஓகே கைஸ், இப்போ 99 வெரைட்டி தோசையில் ஒரு தோசை ரெடியாக இருக்குது. அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கினு இப்படி உல்ட்டா பண்ணு. ஓகே கைஸ், ஒரு 2 நிமிஷம் தோசை ரெடி ஆகிடும். ஓகே கைஸ், சைட் மேலே தோசையை இப்படி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்போ அந்த மாதிரி நல்லா இருக்கும் ஃபீல் சாப்பிடு. ஓகே கைஸ், 1990 வெரைட்டியில் ஒரு தோசை இப்போ ரெடி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்.